பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றமானது தென்னாசிய பிராந்தியத்தில் அரசியல் சக்திகளுக்கு எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பது தற்போது உலக நாடுகளுக்கிடையில் உருவாகியுள்ள எதிர்பார்ப்புகளாகும். பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கல், அதனால் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் அரசியல் கவிழ்ப்பு என்பன வெளிநாட்டு சதிகளின் சூழ்ச்சியினால் நடந்தேறியது என்பது பாகிஸ்தான் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகளாக இருக்கிறது. இதேவேளை நேற்றைய தினம் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் இவ்வாறான உறவினை இந்தியா உட்பட தென்னாசியா மற்றும் மேற்கு நாடுகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறார் என்பது தற்போது காணப்படுகின்ற எதிர்பார்ப்பாகும். இது குறித்த ஒரு விளக்கத்தை இன்றைய ஆய்விலே பார்க்கலாம். பாகிஸ்தான் நாட்டை பொறுத்தவரை ஏப்ரல் 10, 1973 அந்த நாட்டின் அரசியலமைப்பிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இப்போது 49 ஆண்டுகளுக்கு பின்னர் சரியாக அதே நாளில் பாகிஸ்தான் பிரதமர் ஒருவர் அந்த பதவியிலிருந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் நீக்கப்பட்டிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை இரவு நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் 342 ஆசனங்களை கொண்ட பாராளுமன்றில் 174 உறுப்பினர்கள் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக வாக்களித்ததால் இம்ரான்கான் தனது பிரதமர் பதவியை இழந்திருக்கிறார். பாகிஸ்தான் ஜனநாயக நாடாக இருந்த போதிலும் அதில் பல குறைபாடுகள் இருந்து வந்துள்ளது. இந்த சூழலில் இப்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து நீண்ட குழப்பங்களுக்கு பின்னர் நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் மூலம் அரசு கவிழ்ப்பு நடைபெற்றுள்ளமை பாகிஸ்தான் ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள இறையாண்மை பிறழ்வு என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மேற்படி நிலைமைகள் இந்தியாவில் கடந்த காலங்களில் பலமுறை நடந்துள்ள போதிலும் பாகிஸ்தானில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஒருவர் பதவி இழப்பது இதுவே முதல் முறையாகும். இது பாகிஸ்தானில் ஜனநாயக இறையாண்மைக்கு ஏற்பட்ட கருப்பு புள்ளி என கூறப்படுகின்ற அதேவேளை பாகிஸ்தானின் ஜனநாயக ஸ்திரத்தன்மை எப்படியான வளர்ச்சி வேகத்தை கொண்டிருக்கிறது என்பதையே தெளிவாக காட்டுகிறது என ஆய்வாளர்களின் கருத்துகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் அரசியலில் குறுகிய காலத்தில் மின்னல் வேகத்தில் வளர்ந்து உச்சம் தொட்ட இம்ரான்கான் இப்போது அதிவேகத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார். அரசியல் பின்புலம் இல்லாமல் கட்சியை தொடங்கிய இம்ரான்கான் கடந்த 2019 புதிய பாகிஸ்தான் என்ற சிந்தனையை முன்வைத்து ஆட்சியை பிடித்தார். தேர்தல் காலகட்டத்தில் அவர் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை முன்வைத்தார். ஆனால் அவற்றை அவர் தமது கடந்த 4 வருட ஆட்சி காலத்தில் நிறைவேற்ற முடியாத நிலையில் மிக விரைவிலேயே பாகிஸ்தானின் நிலை மாறத் தொடங்கியதுடன் பொருளாதார சிக்கல் மற்றும் பணவீக்கம் போன்ற ஆட்சி மாற்றத்திற்குரிய குறியீடுகள் காணப்பட தொடங்கியது. இந்தியாவை போல இல்லாமல் கடந்த காலங்களில் பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானில் அரசியலிலும் ஆட்சி கவிழ்ப்பு மற்றும் மாற்றங்களிலும் அதிகமான தலையீடுகளை செய்து வருகின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை பாகிஸ்தான் ராணுவத்தினால் கவிழ்க்கக்கூடிய அதிகாரத்தை பாகிஸ்தான் ராணுவம் பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் ராணுவ தளபதி பார்வேஷ் முஷாரப் தன்னுடைய ராணுவத்தை பயன்படுத்தி ராணுவ கவிழ்ப்பு மூலம் ஆட்சியை பிடித்திருந்தார். அதன் பின்னர் கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தான் ராணுவம் அதுபோல எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை என்றாலும் கூட அங்கு சில முக்கிய முடிவுகளை ராணுவ அதிகாரங்களை மையப்படுத்தி எடுக்கின்றார்கள் என்றும் மற்றும் எடுக்கப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ராணுவமே இம்ரான்கானை பிரதமராக தேர்ந்தெடுத்ததாகவும் இருப்பினும் இரண்டு தரப்பிற்கும் இடையே விரிசல் ஏற்பட்டதால் இப்போது அவரை நீக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது பாகிஸ்தானில் ராணுவ ஆதரவின்றி எந்த அரசியல் தலைவரும் பதவியில் நீடிக்க முடியாது என்பதையே தற்போதைய அரசியல் எடுத்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசியலில் குறுகிய காலத்தில் மின்னல் வேகத்தில் வளர்ந்து உச்சம் தொட்ட இம்ரான்கான் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே நிலவும் போர் நெருக்கடியும் பாகிஸ்தானில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கிய சமயத்தில் இம்ரான்கான் ரஷ்யாவிற்கு பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த போது ரஷ்ய அதிபர் புடினை சந்திக்க மாஸ்கோ செல்ல வேண்டாம் என்று அமெரிக்கா எச்சரித்திருந்ததாகவும் அதையும் தாண்டி இம்ரான்கான் அங்கு சென்றது அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை என்பதுடன் இம்ரான்கான் ரஷ்யாவுடன் பண்டமாற்று ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு அதனை வெற்றிகரமாக முடித்திருந்தமையானது அமெரிக்கா உட்பட உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் மேலும் இம்ரான்கானின் மேலும் பகைமை ஏற்பட காரணமாக அமைந்தது என்பதுடன் இந்தியா தவறுதலாக ஏவிய ஏவுகணை தொடர்பில் உறுதியான முடிவுகளை இம்ரான்கான் எடுக்காது காலம் தாழ்த்தி வந்தமையும் அடிப்படை காரணங்களாக இருக்க முடியும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்ற அதேவேளை மேற்படி விடயம் தொடர்பில் அங்கு ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பத்திற்கு இதுவும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் அரசியலில் இந்தியா எப்போதுமே ஒரு முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உறவு நல்ல உறவாக இருந்ததில்லை. இருந்த போதிலும் இம்ரான்கான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பாராட்டிய அதேவேளை தன்னுடைய சொந்த பாகிஸ்தானின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் ராணுவ தலையீடு அதிகம் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தவை பாகிஸ்தான்
பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்படி அரசியல் மற்றும் பொருளாதார குழப்பங்களுக்கு மத்தியில் 4 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட ஷெபாஸ் ஷெரீப் இப்பொழுது இம்ரான்கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் பின் மீண்டும் பிரதமராக இருப்பதானது இவரது 4 வருட உழைப்பிற்கு கிடைத்த பரிசெனவும் இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவர்தான் கொண்டு வந்திருந்தார் என்பதுடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆதரவை பெறவும் இவர் முயற்சி செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான பேச்சிலும் ஷெபாஸ் ஷெரீப் தன்னுடைய சகோதரரும் முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப்பை நினைவு கூர்ந்திருந்தார். நேற்றைய தினம் பிரதமர் பதவியை பெற்றுக் கொண்ட ஷெபாஸ் ஷெரீப் செய்தியாளர்களிடம் பேசிய போதும் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவதில் இந்த புதிய அரசு எப்போதும் ஆர்வமாக இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனைகள் மற்றும் காஷ்மீர் பிரச்சனைகளில் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கிய நகர்வினை நாம் மேற்கொள்வோம் எனவும் இந்தியாவுடன் நட்புறவினை கடைபிடிப்பதில் தாம் மிகவும் ஆர்வமாக இருப்பதாகவும் அதேவழி பாகிஸ்தானின் ராணுவத்தை நவீனப்படுத்துவதிலும் அணு ஆயுதங்களின் வளர்ச்சியில் பாரிய பங்கு எடுக்கப் போவதாகவும் புதிய பாகிஸ்தானின் பிரதமராக பதவியேற்றுள்ள ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இம்ரான்கான் காலத்தில் இந்தியாவுடனான நட்புறவு மிகவும் சிக்கலானதாகவே காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2.5 ஆண்டுகளில் இம்ரான்கான் பலமுறை பிரதமர் நரேந்திர மோடியையும் பாஜக RSS அமைப்பையும் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசியுள்ளார். இதனால் 2 நாட்டு உறவு நிலையை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. இப்போது இம்ரான்கான் நீக்கப்பட்டுள்ளதால் 2 நாடுகளுக்கு முடியான உறவு மீண்டும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.